ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஆண்டன் செக்கோவ் எழுதின த ப்ரப்போசல் அப்படிங்கிற ஒன் ஆக்ட் பிளேயோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஆண்டன் பிளாவ்லோவிச் செக்கோவ், இவர் வந்து ஒரு ஃபேமஸ் ரஷ்யன் பிளேயரைட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரும் கூட. இந்த ஷார்ட் ஃபிக்ஷன் அப்படிங்கிற அந்த ஹிஸ்ட்ரியிலே முக்கியமான ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அப்படின்னா நம்ம ஆண்டன் செக்கோவை சொல்லலாம். இவர் வந்து 29 ஜனவரி 1860 15 ஜூலை 1904 வரைக்கும் வாழ்ந்த ஒரு ஃபேமஸ் ரைட்டர். அதே மாதிரி ஏர்லி மாடர்னிசம், அந்த தியேட்டர் பிளே ஹவுஸ் சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து முக்கியமான பர்சனாலிட்டி லைக் ஹென்ரிக் இப்சன், ஆகஸ்ட் ஸ்ட்ரென்பர்க், இவங்க கூட நம்ம ஆண்டன் செக்கோவை ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மூணு பேருமே ரொம்ப முக்கியமான ரைட்டர்ஸ். இதில் இன்னொரு முக்கியமான எலமெண்ட் என்ன அப்படின்னா, ஆண்டன் செக்கோவ் வந்து ஒரு மெடிக்கல் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அவரே தன்னுடைய அந்த லிட்ரரி கரியரை என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, மெடிசன் இஸ் மை லாஃபுல் வைஃப் அண்ட் லிட்ரேச்சர் இஸ் மை மிஸ்ட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஆண்டன் செக்கோவோடைய ஃபேமஸ் பர்க்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்கிள் வேன்யா சொல்லலாம், த்ரீ சிஸ்டர்ஸ், அப்புறம் த செரி ஆர்ச்சர்ட் சொல்லலாம். சரி வாங்க, த ப்ரப்போசல் அப்படிங்கிற இந்த ஒன் ஆக்ட் பிளேயோடைய சம்மரியை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிளேயில் உள்ள அந்த மூணு கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். மூணே கேரக்டர்ஸ் தான். ஸ்டீஃபன் ஸ்டெஃபனோவிச் சுபக்கோவ், இவர் வந்து ஒரு லேண்ட் ஓனர். அதே மாதிரி நட்டாலியா ஸ்டீஃபனோனா அப்படிங்கிறவங்க அவங்களுடைய டாட்டர், ஒரு 25 இயர்ஸ் ஓல்டு. இன்னும் ஒரு கேரக்டர் இருக்குது, இவான் வாசல்விச் லோமோவ். இவர் யாருன்னா, நம்ம சுபக்கோவ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நெய்பர். இவங்களும் ஒரு லேண்ட் ஓனர் தான். ஸோ மூணு கேரக்டர் தான், லோமோவ், நட்டாலியா, சுபக்கோவ், இவங்க தான் இந்த பிளேயோடைய கேரக்டர்ஸ். ஸோ அந்த பிளே வந்து எங்கே பிகின் ஆகுது அப்படின்னா, இது ஒன் ஆக்ட் பிளே இல்லையா, ஸோ செட்டிங் வந்து சேமாக தான் இருக்கும். சுபக்கோவுடைய ட்ராயிங் ரூம், அவங்களுடைய வீட்டில் தான். அப்போ வந்து லோமோ வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணி வராரு, ஒயிட் க்ளவுஸ்லாம் போட்டுட்டு வராரு. அப்போது சுபக்கோ வந்து எந்திரிச்சு அவங்கள க்ரீட் பண்ணுறாரு, வாங்க வாங்க வெல்கம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர்ஸை பார்த்துடலாம். லோமோ சொன்ன இல்லையா, அவர் வந்து எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்க்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்குறவர், அதனால் நட்டாலியாவை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. நட்டாலியாவை விரும்பி கல்யாணம் பண்ணலாம் அவங்களுக்கு ஆசை கிடையாது, அவளை வந்து மேரேஜ் பண்ணோம், ஏன்னா வந்து பார்க்குறதுக்கு இருக்கிற விமன்லாம் அவள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் நட்டாலியா வந்து ஒரு ஸ்ட்ராங் வில்ட் விமன், எந்த ஒரு விஷயத்தையும் கிளியராக பாயிண்ட்டாக எடுத்து வைக்கிறவங்க அவங்க. நட்டாலியாவுடைய அப்பா சுபக்கோசன் இல்லையா, அவர் வந்து அவருடைய கேரக்டர் எப்படி அப்படின்னா, லோமோ வந்து நட்டாலியாவை மேரேஜ் பண்ணுறது ஓகே தான், ஏன்னா அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ் உள்ளவர், இவரும் ரிச் மேன், சுபக்கோ ஃபேமிலியும் ஒரு ரிச் ஃபேமிலி, ஸோ ரெண்டும் சேர்ந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும், இந்த மேட்ச் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஃபோக்கஸ்டாகவே அவருடைய மைண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பிளேயோடைய பிகினிங்கில் சுபக்கோ அவர் வீட்டில் இருக்கார், லோமோ வந்து அவர் வீட்டுக்கு என்டர் ஆகிறாரு. ஸோ இது வந்து ரஷ்யாவில் 1880s நடக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும், சரிதானா. ஸோ சுபக்கோவோட வீட்டுக்கு வந்த லோமோ ரொம்ப நர்வஸாக இருக்கிறாங்க, அண்ட் சுபக்கோவுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்ன திடீர்னு இந்த பக்கத்து வீட்டுக்காரன் திடீர்னு நம்ம வீட்டுக்கு வர்றானே, அதுவும் ஃபார்மல் ட்ரெஸ் போட்டு பக்காவாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே, லோமோ இருக்கார் இல்லையா, அவர் வந்து சுபக்கோவோட டாட்டர் நட்டாலியா ஸ்டெஃபனோவா வந்து மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. அதை கேட்டவுடனே சுபக்கோ வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுபக்கோவோடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, இவரும் நல்ல வெல்த்தியான ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான், அதே மாதிரி லோமோவும் ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி தான். ஸோ அவங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆச்சு, நட்டாலியாவுக்கும் லோமோவுக்கும் மேரேஜ் ஆச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும், அவங்க லைஃப் நல்லா லீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக முடிவெடுத்துடுறாரு, ஓகே சொல்லிடுறாரு. இப்போ அவங்க அப்பாவே ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்ட லோமோவை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. அப்போ வந்து நட்டாலியா அந்த பிளேஸ்க்கு வர்றாங்க, லோமோவை விஷ் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்களுடைய நெய்பர் இல்லையா, ஸோ வந்திருக்காரு, அதுவும் ஃபார்மல் ட்ரெஸ்லலாம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுறாங்க.
ஸோ லோமோவுக்கு நட்டாலியாவை பார்த்தோன்னே தான் என்ன ரீசனுக்காக வந்த அப்படிங்கிறத டைரெக்டாக சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாரு. அவரால் அவங்க அப்பா கிட்ட சொன்ன மாதிரி இவங்கக்கிட்ட அப்படி தப்புன்னு சொல்ல முடியல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படி ஒரு சைட் லைனாக ஒரு ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு கதை சொல்லிவிட்டு அப்படியே அது மூலியமாக இந்த ரீசனுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிறத சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லோமோ வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு ஃபேமிலியை பற்றியும் அவங்க அப்படியே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற லேண்ட், அவங்க வந்து ரெண்டு பேருமே லேண்ட் ஓனர்னு சொன்னேன் இல்லையா, அவங்ககிட்ட இருக்கிற லேண்டை பற்றி அவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு. அப்படி லோமோ மென்ஷன் பண்ணும்போது ஒரு ஆக்ஸன் மெடோ, ஆக்ஸன் மெடோ ஒரு மெடோனா கிராஸ் லேண்ட் இல்லையா, அந்த கிராஸ் லேண்ட் வந்து அவங்களுடைய லேண்டு பக்கத்தில் இருக்குது. அந்த ஆக்ஸன் மெடோவுடைய பார்டர் வந்து அவங்க லேண்டுக்குள்ளே வந்துடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிடுறாரு. உடனே இதை கேட்டவுடனே நட்டாலியா வந்து அப்படி கம்ப்ளீட்டாக கான்ட்ரடிக்ட் பண்ணுறாங்க. எப்படி நீங்கள் அதை சொல்ல போச்சு, நோ நோ, அந்த அந்த லேண்ட் வந்து எங்களுடைய ஃபேமிலிக்கு சேர்ந்தது தான், அதனால் அது எங்களுடைய லேண்டு தானே தவிர உங்கள் இதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய ஆக்ஸன் மெடோ வந்து எங்களுடைய பார்டரில் வந்துருச்சுன்னு சொல்லி சொல்கிறீங்க இல்லையா, நாங்கள் அதை டேக் ஓவர் பண்ணிட்டோங்கிற மாதிரி பேசுகிறீங்க இல்லையா, தப்பு, அந்த பிளேஸ் நீங்கள் சொல்ல அந்த பார்டர் லேண்ட் வந்து எங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே சேர்ந்தது அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் அப்படியே ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டே வந்துடுது. அதாவது யாருடையது அந்த ஆக்ஸன் மெடோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க பொலைட்டாக பேசலாம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் மாதிரி வந்துடுது. உடனே லோமோ வந்து ஆக்சுவலி இவர் வந்து ஒரு ஹைப்போகாண்ட்ரியாக். அந்த ஹைப்போகாண்ட்ரியாக்ஸ்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஆங்ஸைட்டி ஆகிறவங்க, ஒரு பயம், பதற்றம், நடுக்கம் அந்த மாதிரி வர்ற கேரக்டர் நம்ம லோமோ. ஸோ இதை இப்படி அப்படி ஆர்கியூமெண்ட்டு ரொம்ப சத்தமாக போயிட்டுருக்கும்போது சுபக்கோ அந்த இடத்துல வர்றாரு. என்ன இது, இவங்க பேசிகிட்டு தானே இருந்தாங்க, அதுக்குள்ளே என்ன இப்படி ஷவுட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது நட்டாலியா வந்து நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்ஸன் மெடோ வந்து நமக்குள்ளது தானே டேடியா, பட் அவங்க வந்து நம்ம அதை ஆக்கியூபை பண்ணிட்டோங்கிற மாதிரி சொல்கிறாங்க, பட் அது நம்ம ஃபேமிலிக்கு சேர்ந்த லேண்டு தானே அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண உடனே சுபக்கோவும் தன்னுடைய டாட்டர் சைடு தான் சொல்கிறாங்க, நட்டாலியா படி தான், ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சுபக்கோ ரொம்ப காமாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. லாஜிக் வைஸாக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாமா இது எங்களுக்குள்ள தான் அப்படின்னு சொன்னாலுமே அவருடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் லோமோ என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, இருங்க இருங்க, உங்களை வந்து நான் கேஸ் போட்டு கோர்ட் மூலிமா உங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுபக்கோட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சுபக்கோ என்ன சொல்கிறாங்கன்னா, லோமோஸ் எல்லாமே இப்படி தான் கிரேசியாக ஃபீல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கிரேசியாக தான் பிஹேவ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லோமோ ஃபேமிலி ஃபுல்லாத்தையும் இழுத்துறாரு அவர். இதை கேட்ட உடனே லோமோ வந்து சுபக்கோ ரிலேட்டிவ் எல்லாம் ஒரு தப்பான வார்த்தைகள் சொல்லிலாம் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் அப்படியே அதே மாதிரி சுபக்கோ அண்ட் நம்ம நட்டாலியா ரெண்டு பேருமே அதே மாதிரி லோமோவுடைய ரிலேட்டிவ் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்ட உடனே அவர் வெறுப்படைஞ்சு லோமோ அந்த பிளேஸை விட்டு கிளம்பி போயிடுறாரு. ஒரு பெரிய ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் இல்லையா இது. அவர் லோமோ அந்த பிளேஸை விட்டு போனதுக்கப்புறம் தான் சுபக்கோ வந்து நட்டாலியா கிட்ட, லோமோ எதுக்காக வந்தார் தெரியுமா, உன்னை ப்ரப்போஸ் பண்ணி மேரேஜ் கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்தார் அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுது. அடக்கடவுளே, இப்படி ஒரு சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேனே, ஏன்னா அவரும் ஒரு லேண்ட் ஓனர் தான், இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்ரெட் பண்ணுறாங்க. உடனே அவங்க அப்பா கிட்டே போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி லோமோ கூட்டுவாங்க, மறுபடியும் சால்வ் பண்ணி இந்த ப்ரப்போசலில் நம்ம அக்செப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. இதை கேட்டோடனே சுபக்கோ உடனே இமீடியட்டாக, ஓகே ஓகே இரு நான் லோமோ கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கூட்டு வந்துடுறாங்க. சரி ஓகே, நிறைய தப்பு ரெண்டு பக்கம் நடந்துருச்சுங்க, தப்பு அவங்க பக்கம் தானாமே, தப்பு இவங்க பக்கம் தானாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூடிங் பார்ட்குள்ளே வரும்போது நட்டாலியா வந்து லோமோ கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுறாங்க, தட் ஓகே ஆக்ஸன் மேடம் வந்து உங்களுக்குள்ளது தான், நீங்கள் எங்களை ப்ரப்போஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படி இன்டைரக்டாக சொல்லி முடிச்சிடுறாங்க. நீங்கள் ஆக மொத்தம் ஐ எம் ரெடி டு அக்செப்ட் யுவர் ப்ரப்போசல் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. ஓகே, இப்போ அகெயின் அந்த கான்வர்சேஷன் எப்படி போகுது பாருங்கள். அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ப்ரைஸ் டாக், அவங்கக்கிட்ட டாக்ஸ் இருக்குது ரெண்டு பேர் வீட்லேயும், அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு ஆர்கியூமெண்ட்டாக கெயின் போகுது, யாருடைய டாக் பெட்டர். ஏன்னா லோமோ வந்து கெஸ்ஸர் அப்படிங்கிற ஒரு டாக் வச்சுருக்காங்க நேமில், அதே மாதிரி சுபக்கோ ஃபேமிலி வந்து மெஸ்ஸர் அப்படிங்கிற ஒரு டாக் வச்சுருக்காங்க. இந்த ஆர்கியூமெண்ட்டுமே அகெயின் அந்த ஆக்ஸன் மெடோ மாதிரி இது ஒரு பக்கம் இழுத்துன்னு போகுது, ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டாக போகுது. ஃபைனலாக லோமோ வந்து
ஹைப்போகாண்ட்ரியாக் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதனால் அவர் அப்படியே அவரால் டாலரேட் பண்ணவே முடியல, அப்படப்படான்னு வந்துடுது அவருக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த பர்டிகுலர் ஆர்குமெண்ட்டில் கூட சுபகோ இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவருடைய டாட்டர் சைடில் தான் நிற்கிறாரு. இல்லை இல்லை, எங்களுடைய மெஸ்ஸர் தான் பெஸ்ட் டாகு, அதுதான் ரொம்ப பெட்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்க டாட்டர் சைட்லேயே நிற்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஆர்குமெண்ட்டில் பேர் சொல்லி திட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு டைரெக்டாக. இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணாங்க, இவங்க ஃபேமிலி அவங்க திட்டுறது, அவங்க ஃபேமிலி இவங்க திட்டுற மாதிரி தானே இருந்தது. இப்போ வந்து பேர் சொல்லி திட்டுற மாதிரி ஆன உடனே லோமோவுக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டிங் ஆகி இன்சல்ட் ஆக்கப்பட்டதாக ஃபீல் பண்ணி அங்கே என்ன பண்ணிடுறாரு, அப்படி ஃபெயிண்ட் ஆயிடுறாரு. அப்படி அந்த ஆர்குமெண்ட் ரொம்ப முத்தி போய், ஏன்னா இன்னும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறக்கு நட்டாலியா இருக்கா, லோமோவுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை இல்லையா, அவரே தான் பேசிக்கணும். மொரோவர் அவர் ஹைப்போகாண்ட்ரியக் நேச்சர்ட் மேனு. இப்போ ஃபெயிண்ட் ஆகி அந்த ஆம் சேரில் அப்படியே உளுந்துடுறாரு. அப்படி உளுந்த உடனே இதை பார்த்த சுபகோவும் நட்டாலியாவும் லோமோ வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே ஹிஸ்ட்ரிக்கல் ஆகிடுறாங்க. ரொம்ப அப்படியே மைண்டெல்லாம் அப்படி பேதளிச்ச மாதிரி நிற்கிறாங்க. அண்டு ஃபெயிண்ட் ஆகி கிடந்தாலும் லோமோ வந்து ஏதோ ஒரு விஷயத்த மாமர் பண்ணுறாரு, அப்படி முணு முணுத்திக்கிட்டே இருக்கார் இல்லையா. இதை பார்த்தோன்னே சுபகோவுக்கு ரொம்ப ஹாப்பி, அப்பா சாலடா மனுஷன் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, சரி சரி சீக்கிரம் கல்யாண வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அவர். சீக்கிரம் அடுத்த வேலையை பார்ப்போம், இன்னும் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா மறுபடியும் சண்டையில் தான் போய் முடியும். ஸோ சட்டு போட்டு கல்யாண வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொன்னோடனே லோமோவும் நட்டாலியாவை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஒரு ஹாப்பியாக இருக்கார், ஏன்னா அந்த ஒரு ரீசன்க்காக தான் லோமோ வந்து நட்டாலியாவோடய ஹவுஸ்க்கு வந்தார் இல்லையா. அது ரொம்ப ஓவர் ஜாய்டான மொமெண்ட்டில் அகெயின் அந்த கப்புள் வந்து கெஸரா மெஸரா எது பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வர்ற ஸ்டார்ட் ஆகுறாங்க. உடனே இப்போ நம்மால் சுபகோ இருக்கார் இல்லையா, அவர் அந்த பிளே எப்படி சொல்லி முடிச்சிடுறாரு அப்படின்னா, அண்ட் தே லிவ்டு ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாரு. ஸோ ஃபைனலாக முடியும் போது கூட நட்டாலியா அப்புறம் நம்ம லோமோவுக்கு வந்து அந்த ஆர்குமெண்ட் தான், அந்த மெஸ்ஸர் அப்படிங்கிறது அந்த ஸ்க்வீசர் டாகு, இவங்களுடையது லோமோவுடையது வந்து கெஸ், அதான் கெஸ்ஸர்னு சொல்கிறாங்க, அந்த கெஸ்ஸுன்னு கூட அதை ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆர்குமெண்ட் வரும்போது இம்மீடியட்டாக அதை ஃபுல் ஸ்டாப் வைக்க பார்க்குறாங்க. அகெயின் அந்த பிளே ஒன் ஆக்ட் பிளே வந்து ஒரு சின்ன குவாரலோட கண்டினியூ ஆகிற மாதிரி தான், அந்த குவாரலிங் கண்டினியூ ஆகிற மாதிரி தான் இந்த ஸ்டோரி முடிஞ்சிருக்கும். இதுதான் அந்த ப்ரப்போசல் அப்படிங்கிற ஆண்டன் செக்கோவுடைய ஒன் ஆக்ட் பிளேயுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.